பூஜை செய்வதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மன ஒருநிலைப்பட மாட்டேங்குது. ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் கனசுமே தடுமாறி நிற்கிறேன் ஐயா. நீங்களாம் பெரியவங்களாச்சே, அழைத்தா வருவீங்களா ஐயா? நினைக்கப்போதற்கு நினைப்பதற்கு முன்னே வரக்கூடிய என் தந்தையை, என் தாயை சிந்தையில் அணிந்த போது திருநெல் மிட்டாய் பூட்டினாலே இப்படியெல்லாம் இருக்குதுயா? விடுமா ஒன்று? தினம் போன இந்த நாமத்தை சொல்ல விடுமான்னு விடாது ஒன்று போட்டு பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் கேட்டால் தான் இதான் பூஜை. என்னையா பூஜைண்ணா? இதான் என் பூஜை. பெரிய 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 என்ன பொங்க போய் தருவது? என்ன காடு மாடு சுற்றியா? ஒன்றில் இப்படி கேட்குறேன். எப்பா நான் உயிர் கொலை செய்கிற நாட்டன் இருக்கப்பா, அதுலேருந்து விடுபட அருள் செய்யணையா. புலான ஒன்றுன்ற பழக்கம் இருக்காப்பா, அதுலேருந்து விடுபட அருள் செய்யணப்பா. என் அறியாமலே உயிர் கொலை, இப்போ கொசு அடிக்கிறேன், மூட்டை பூச்சி அடிக்கிறேன், இது மாதிரி ஒரு கொடுமை செய்கிறேன், அதுலேருந்து விடுபட வேணும்ப்பா. பாம்பு தேல் அடிக்கிறேன், அதுலேருந்து விடுபட வேணும்ப்பா. பிற மனசை புண்படுத்தியே பேசி புண்படுத்தி பேசுகிறேன், கொல்லாமல் கொல்லிட்டுருக்கேன், அதுலேருந்து விடுபட வேணும்ப்பா. நான் நல்லவனாக வாழணுப்பா, தூய மனசோடு இருக்கணும் ஐயா, தீபாத்து அருள் செய்யணும். இதையா பூஜைண்ணா? ரொம்ப கடினம் இல்லாதது, ஆனால் யார் சொல்லணும்? தெரிஞ்சவன் சொல்லணும். ஆக எத்தனை துன்பம் வந்தாலும் உயிர் உயிருக்கு இடையூறு செய்ய மாட்டேன்னு சொல்லுவாலும் அதிலே சொல்லியிருப்பான், தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிறகு இன்னுயிர் நீக்குவேன். எல்லா உயிரும் வாழதான் பிறந்திருக்கு. ஆகவே தாம் உயிரே போவதா இருந்தாலும் சரி, மற்ற உயிரை கொலை செய்யக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம், அது திருவள் துணையாக இருக்கும். ஒன்று மாதம் ரெண்டு பேத்துக்கு அன்னதானம் செய்யலாம், எத்தனை தியானம் செய்யலாம். சரி இப்போ தூரமாக போச்சியா? தீட்டுனா தீட்டு, அது வெங்காயமாக நாமத்தை சொல்லனா அது பிரச்சனை தான். தின்ன தீட்டு, இந்த பத்து மாதம் அந்த உடம்பு தீட்டு, பத்து மாதம் தீட்டு போகாமல் தான் அந்த உடம்பு வந்திருக்கு. என்ன தீட்டு இருக்குது? பூஜை செய்யட்டு அதுவே தீட்டு நினைக்கணும். தினம் எப்படியோ பூஜை செய்யணும். அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா, அரிசி களையும் போது, மிளகு அரைக்கும் போது, இப்போ தான் மிளகு அரைக்கிறதுக்கு இது வந்திருக்கிறேன், மிக்ஸி வந்துடுச்சு, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது சொல்ல 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 பெரியவங்க ஆசி கிடைக்கும், தெளிவடையலாம். இது ஏயா தெளிவடை? என்ன மீண்டும் பிறவி வந்துடும், மீண்டும் பிறவி வரும், போனால் தடுக்க முடியாது. அதனால் நீ தப்பித்துக் கொள்வதற்கு இதெல்லாம் உபாயம், இதான் பூஜை. இப்படி செய்துட்டு வா. நல்ல ஒரு தொடர்பு, தினம் தியானம் செய்தல், தினம் திருமந்திரம் படித்தல், தினம் அருள்பா படிக்கிறது, திருக்கோள் படிக்கிறது, திருவாசகம் படிக்கிறது, படிக்கிறது, நல்ல ஒரு நல்லவர்கள் பேசுறது, நல்ல ஒரு தீய நட்பு இல்லாமல் இருக்கிறது, இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளாக செய்து வந்தால் இனி மீண்டும் பிறக்க மாட்டான். பிறவிக்கு காரணமானது அறியாமை, அறியாமைக்கு காரணமானது உடம்பு, உடம்புக்கு காரணம் அந்த அந்த உடம்பு மாசுபடுத்துவது உயிர், உயிருக்கு மாசு வந்தது முன்சேதை வினை. உயிருக்கு மாசு வந்தால் உயிருக்கு மாசு, உயிருக்கு மாசு வந்தால் உணர்வு மழுங்கும், தெளிவடையாக போயிடும். அப்போ உடம்பு செய்த குற்றம் உயிரை பாதிக்கும். உடம்பு தானே கறி சாப்பிட முடிக்குது, தனி உயிர் போய் உயிரை கொள்ளாது, எந்த உயிரையும் தனி உயிர் போய் கொள்ளாது, உடம்பு உயிர் சேரும்போது தான். உடம்பு செய்த குற்றம் உயிரை பாதிக்கும், உயிரை பாதித்து அது அறிவு மழுங்கும், அறியாமல் உண்டு பண்ணும், அறியாமல் உண்டு பண்ணாக்கா எதுவுமே தெரியாமல் போயிடும், மீண்டும் பிறவி காரணமாகும். அறியாமல் உள்ளவ தான் மீண்டும் பிறவான், பிறக்கிறான்னு சொன்னால் அறியாமல் உள்ளவன், அவன் யாராக இருந்தாலும் சரி மீண்டும் பிறக்கிறானா அறியாமல் உள்ளவன். ஆகவே இந்த பேதமை நீங்கணும், அந்த பேதமை நீங்கிறதுக்கு ஒன்றே ஒன்று திருவள் துணை இருக்கணும்னு சொல்லி வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.